அப்படிங்கிறது சமயம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு, நமது கிரகங்கள் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கிரகங்களில் வந்து ராகு, ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கிருதி நட்சத்திரக்காரர்களுக்கு சதய நட்சத்திரம் வைணாசிகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ராகுனா நமக்கு உடம்புல என்னங்க மூச்சு, ராகு தான் மூச்சு. அப்போ அந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுனா குடல், அப்போ பெருங்குடல். அப்போ பெருங்குடலில் சில பிரச்சனைகளையும் சில உபாதைகளையும் கொடுக்கும். அதே மாதிரி ஜீர்ணம், அதாவது வயிற்றில் வந்து ஜீர்ணமாகாமல் அந்த வாமிட் வர்றது, லூஸ் மோஷன் ஆகுது, திடீர்னு நல்லா இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, நல்லா இருந்தாங்க ஆனால் ஒரு லூஸ் மோஷன் ஆகிடுச்சு நல்லா சொல்கிறோம் இல்லையா, அது இந்த ராகு தான். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா தேவையில்லாத அந்த ஃபுட்டை நிறைய எடுத்துக்கும்போது இந்த ராகுடைய நட்சத்திரமான சதயம் வைணாசிகமாக வர்றதுனால அது ஃபுட் பாய்சனாக வரும். இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆகிறது ஃபுட் பாய்சன் தான் ஆகும். சீக்கிரம் சீக்கிரம் ஒன்றும் வாமிட் வரும், இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பிட்டது ஒத்துக்காது இந்த மாதிரி. அப்போ என்னென்னா அந்த கரெக்டாக அந்த ராகு அப்படின்னா நமக்கு உணவு, அந்த கரெக்டாக அந்த குடலுகள் வயிற்றில் உடலில் கரெக்டான உணவு கரெக்டாக போச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு அப்படின்னாலே நமக்கு பாட்டன் பாட்டி வழி. அப்போ இந்த பாட்டன் வழியில் முன்னோர்கள் வழியில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த உறவுகள் சார்ந்து ஒன்று, நம்ம தாத்தா கிட்ட வந்து அவ சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா. இதுக்கு மெயினாக என்னென்னா உடல் உபாதைகள் தான் வைணாசிகம். அதே மாதிரி இந்த சதய நட்சத்திரக்காரங்களோட இவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்போவுமே இவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க. சரி, நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைய சதயமாக பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வேறு வழியே இல்லை, இதுதான் நம்மளுடைய கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வைணாசிகம் நமக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு நட்சத்திரத்துக்கு நமக்கு வைணாசிக நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு உறவாக இருக்கும், அந்த உறவால் தான் மன கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. இதுதான் நம்ம அந்த வைணாசிகத்தினோட கணக்கு. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம். கோவில் வழிபாடுலாம் அப்புறமா சொல்லுங்க. ஐயோ இல்லை சொல்லிடுவோம், சாரி பர்னிக்கு சொல்லிட்டீங்க, பர்னிக்கு சொல்லிட்டேன், பர்னிக்கு சொல்லிட்டேன், கிருத்திகைக்கு மட்டும் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா சதயம், அதாவது கடலூர் மாவட்டத்தில் திருக்களிப்பானை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பால்வனேஸ்வரர், அது மட்டும் நான் எழுதிடுறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கோவில் பற்றி சரியாக தெரியாமல் இருக்கு. கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் பால் வர்ணேஸ்வரர் சார், பால் வர்ணேஸ்வரர் சரிங்களா. நீங்க போட்டீங்கனாலே பால் வர்ணேஸ்வரர் அப்படின்னு போட்டீங்கனாலே நமக்கு அந்த கோவிலுடைய இது வந்து டீட்டெயில்ஸ் வரும் சரிங்களா. இவங்க அங்கே போயிட்டு அதே மாதிரி கிருத்திகைனா சூரியன், ராகு 18+6 மொத்தம் 24 தீபம் ஏற்றணும். ஏன்னா அந்த கிரகம் அந்த நட்சத்திரம் நம்ம பறந்துட்டோம், அது வைணாசிகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கை தான் நமக்கு தீபம் போடும் சரிங்களா. அப்போ தீபம் போட்டு நம்ம பொதுவாக வந்து வயசு எத்தனையோ அத்தனை தீபம் அப்படிங்கிறதெல்லாம் போடலாம், இருந்தாலும் நம்ம அந்த கிரகங்களுக்கு உண்டான அந்த தீபங்களை ஏற்றும்போது என்னென்னா, அதுவும் நீங்கள் தீபம் ஏற்றுறது எப்படின்னா அந்த சின்ன தீபத்தை ஏற்றவே ஏற்றுறீங்க. எப்போவுமே இந்த 5 முக விளக்கு வாங்கி ஒரு கோவிலில் விளக்கு வச்சா ஒரு 6 மணி நேரமாவது எரியணும், அந்த மாதிரி எரியக்கூடிய விளக்காக ஏற்றுங்க அப்படின்னு வச்சுட்டே நம்ம இந்த பக்கம் போனோம் அது அணைஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது சரிங்களா. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.